பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். இறைவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஒரே விடயம், உன் செயல்பாட்டிலிருந்து தான் விளைவுகள் உருவாகுமே ஒழிய உன்னுடைய செயலின்மையிலிருந்து எதுவும் ஆகாது. 10 பேர் செயல்பட்டதுனா ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் ஸ்டில் கேன் சேவ் த வேர்ல்டுன்னாரு சாவித்ரி ஸ்ரீ அரவிந்தர். அந்த மாதிரி தான் அப்படி நினைக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் வந்துட்டு வேதகவி பிரபாகரன் இருந்தார். அந்த போராட்டத்தை பற்றிய விளக்க உரைகள்லாம் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்குது ஐயா. இவர் நம்மளுடைய தந்தை செல்வா, ஈழத்தந்தை செல்வால் ஆரம்பித்து இன்னும் எவ்வளவோ பேர் அதை வந்துட்டு ஆழமாக வந்துட்டு அதை அந்த நாட்டு நாடாளுமன்றத்திலே பேசியிருக்காங்க, நீதிமன்றங்களில் பேசியிருக்கிறாங்க. புள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அப்படின்னும் போது ஒரு நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறீங்க. அந்த டைமில் வந்து உங்கள் நிறைய காணொளிகள் பார்த்துருப்பீங்க, நிறைய செய்திகள் கிடந்து. என்னால் வந்து இந்த விஷயங்களெல்லாம் கடந்து போகவே முடியாமல் தூங்காத இரவுகள் எனக்கு 4 நாள் 5 நாள் இருந்தது. எனக்கு அந்த போர் 2008 தொடங்கி அது முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் 2015 புத்தகம் எழுதுகிற வரைக்கும் எனக்கு என்னோடய வாழ்க்கையே ட்ரௌமா தான். அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் இருந்துச்சு. புத்தகம் எழுதி எல்லாம் எவிடன்ஸஸையும் கொண்டாந்து எவ்வாறு ஒரு விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம். பல இளம் தலைமுறையினருக்கு வந்து இந்த முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு விஷயம்னா என்னென்னு இன்ன வரைக்குமே இந்த அலுவலகத்தில் கூட கேட்டவங்கலாம் இருக்காங்க. இல்லை, இப்போ தமிழினம் முன்னெடுத்த ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை வந்துட்டு உலகத்தினுடைய பல வல்லரசுகள் ஒன்றாக சேர்ந்து அடித்த ஒரு வரலாற்றினுடைய அழிக்க முடியாத சின்னம் தான் முள்ளிவாய்க்கால். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தொடர்ந்தும் 5 ஆண்டுகள் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தடை நீட்டிப்பு, அதை தொடர்ந்து நாம் இப்போ பயணித்து கொண்டிருக்கிற மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம். பல இளம் தலைமுறையினருக்கு வந்து இந்த முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு விஷயம்னா என்னென்னு இன்ன வரைக்குமே இந்த அலுவலகத்தில் கூட கேட்டவங்கலாம் இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கிறீங்க, அதோட பயணிச்சிருக்கிறீங்க, அதை கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு விஷயம், அதற்கான ஒரு மிக ஆழமான கருத்தியல், அதற்கான அரசியல் அப்படின்றத இன்றைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, இப்போ தமிழினம் முன்னெடுத்த ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை வந்துட்டு உலகத்தினுடைய பல வல்லரசுகள் ஒன்றாக சேர்ந்து அடித்த ஒரு வரலாற்றினுடைய அழிக்க முடியாத சின்னம் தான் முள்ளிவாய்க்கால். அப்போது அந்த முன்னெடுத்த அந்த வரலாறு எதற்காக, அது எடுக்கப்பட்ட சூழல் என்னது, என்ன அதுக்கான வரலாற்று காரணம், இவ்வளோத்தையும் வந்துட்டு தமிழினன்றது இல்லை, இந்த உலகத்தில் உலகப்பத்தில் இருக்க ஒவ்வொரு இனமும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சு கொண்டு தன்னை நாகரிகமான மனிதனாக கருதக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் வந்துட்டு முள்ளிவாய்க்கால் அப்படின்றது தான். ஒரு சிறிய நிலப்பகுதியில் எல்லா மக்களையும் கொண்டு வந்துட்டு நிறுத்தி பாதுகாக்கிறேன்னு சொல்லி எல்லா திசைகளிலிருந்து அவங்க மீது குண்டு மாறி பொழிந்து 1.5 லட்சம் பேரை கொண்டு குவித்து பிறகு அவர்களின் மீது அந்த பிணங்களின் மீது எண்ணெயை ஊற்றி எரித்து அதை அப்படியே தூக்கி இந்து மகா சமுத்திரத்தில் கரைச்சி விட்ட ஒரு வரலாறு அது. எனவே அந்த வரலாற்றை வந்துட்டு தெரிஞ்சு கொள்ளாமல் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னம்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாரம்பரியகிட்டே வெளி வந்துடும். பாரம்பரிய தமிழினம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நாகரிகம், அது ஒரு பெரிய நாகரிகம். ஒரு இனம்னு சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு அந்த அடைமொழியே நம்மளுக்கு பொருந்தாது. பெரிய ஒரு நாகரிகம், இந்த ஒரு நாகரிகம் வந்துட்டு தனது சுதந்திர வாழ்வுக்காக நடத்திய ஒரு மாபெரும் போராட்டம் அப்படின்றது தான் தமிழீழ விடுதலைக்கான போராட்டம் என்பது. அந்த போராட்டத்தை பற்றிய விளக்க உரைகள்லாம் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்குது ஐயா. இவர் நம்மளுடைய தந்தை செல்வா, ஈழத்தந்தை செல்வால் ஆரம்பித்து இன்னும் எவ்வளவோ பேர் அதை வந்துட்டு ஆழமாக வந்துட்டு அந்த நாட்டு நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க, நீதிமன்றங்களில் பேசியிருக்கிறாங்க இல்லையா. எமது விடுதலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய அரசால் கடுமையாக அழுத்தப்பட்ட அந்த காலகட்டத்திலே பார்த்திங்க அப்படின்னோம்னா தலைவர் மேதகவி பிரபாகரனால் நாங்கள் எதற்காக நிற்கிறோம், எதற்காக போகிறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழலை எமது தலையெழுத்து மாற்றி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றது வந்து அவர் யாழ்ப்பாணத்தில் அது என்ன இடம் அந்த இடத்துலேருந்து அவர் பேசியிருக்கார். 87 சுதுமலை பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. ஏராளமான கேள்விகள் ஏற்பட்டு எதற்காக வந்துட்டு தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அப்படின்ற அந்த இன்னொரு வரலாறு. இப்போ இந்த வரலாறு எல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பூபதி அவங்க ஏன் இறந்தாங்க, எல்லா வரலாற்றையும் நீங்கள்
தெரிஞ்சு கொள்ளும் போது தான் உள்ள அப்படியே நீங்கள் அரசியல் வயப்படுறீங்க. அப்போ தான் வந்துட்டு அதற்கான ஒரு விடிவு, அதற்கான ஒரு தீர்வு அதுக்கு கிட்டும். எனக்கு தெரியாது அப்படின்றது வந்துட்டு இட் கேன் நாட் பி ஈவன் அ ஃபேன்சி. எனக்கு தெரியாதுன்றது ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது, நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்படி தான் வந்திருக்குது உன்னுடைய ரத்த வரலாறு. உன் ஒரு நாகரிகத்தினுடைய மொழி இன பண்பாட்டு வரலாறையும் தாண்டி அதற்கென்று ஒரு இரத்த வரலாறும் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தியாக வரலாறை உணராமல் நீ வந்துட்டு கடந்தே போக முடியாது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அப்படின்னும் போது ஒரு நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறீங்க, அந்த டைமில் வந்து உங்கள் நிறைய காணொளிகள் பார்த்துருப்பீங்க, நிறைய செய்திகள் கிடந்து என்னால் வந்து இந்த விஷயங்களெல்லாம் கடந்து போகவே முடியாமல் தூங்காத இரவுகள் எனக்கு 4 நாள் 5 நாள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எந்த சம்பவம், இந்த நேரத்தங்களோட அதை பகிர்ந்து? எனக்கு அந்த போர் 2008 தொடங்கி அது முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் 2015 புத்தகம் எழுதுகிற வரைக்கும் எனது என்னோடய வாழ்க்கையே ட்ரௌமா தான். அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் இருந்துச்சு. அந்த புத்தகம் எழுதி எல்லா எவிடன்ஸஸையும் கொண்டாந்து எவ்வாறு ஒரு விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்டது அப்படின்றது, ஈழம் அமையன்றது சின்னதாக இருக்கும் புத்தகத்தினுடைய டைட்டிலு, சிதைத்த துரோகம் சிதையும் ஈழம் அமையும் அப்படின்றது அந்த புத்தகத்தினுடைய உண்மையான டைட்டில். அது இறைவனே கொடுத்த டைட்டில், அது எனக்கு வழக்கு எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த ஈழம் அமையன்ற அந்த புத்தகத்தில் நான் எல்லா எவிடன்ஸஸையும் கொண்டாந்தேன், யாரையும் மறுக்க முடியாது. அப்படியேப்பட்ட எவிடன்ஸஸை கொடுத்து அந்த புத்தகத்தை எழுதினேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழிக்கப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு பின்னாடி இருந்த அரசியலை தான் வந்துட்டு நான் வெளிப்படுத்துகிறேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு வெப் துனியானுடைய எடிட்டராக இருந்து நான் எல்லா விதமான அந்த இரத்த சகதியில் சதை இரத்த சகதி அப்படியே கடக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எடுத்து இயன்ற அளவிற்கு மக்களால் அதை நினைவில் ஒரு சான்றா பதிய வைக்கணும்ன்ற ஒரு நோக்கோடு செய்யப்பட்டதெல்லாம் சாதாரண மக்கள் செய்தியாக படிச்சிருவாங்க. காணொளியும் சரியான குறைவு, அந்த மக்கள் தொலைக்காட்சியை தவிர பெருசாக வந்து காணொளிகளும் பார்க்க கிடைக்கல. ஆனால் ஒரு ஊடகவியலாளராக, ஒரு செய்தி ஆசிரியராக நீங்கள் பார்த்த காணொளிகளோட அளவுன்றது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது அது நீங்கள் எப்படி அதை கடந்தீங்கன்னா, நானும் ஒரு ஊடகவியலாளராக இருக்கேன், இன்னைக்குமே பார்க்குறப்போ எப்படி 15 வருஷத்துக்கு பிறகும் ஒரு சோகம் ஒருத்தருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வர வைக்குமானா வர வைக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியல. அப்போ நீங்கள் அதை எப்படி கடந்தீங்க சார்? இல்லை எனக்கு அதான் சொல்ல வரேன்னா, எனக்கு வந்துட்டு அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அதை வலின்னு சொல்கிறதா அது என்னன்னு சொல்கிறது, அதனால தான் ட்ரௌமான்ற ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். அதாவது இது எப்படி அப்படின்னோம்னா, அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், ஒரு போராட்டத்தில் இனம் ஈடுபட்டுருக்குது, அந்த உண்மைகளை எல்லாம் உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பதியப்படணும் வெளிப்படுத்தணும் அப்படின்ற ரெண்டு குறிக்கோளை நாங்கள் வேலை செய்கிறோம். அப்படி தான் நாங்கள் வேலை செஞ்சோம். எல்லாத்தையும் வெப் துனியாவில் வந்துட்டு போட்டு பதிவு பண்ணேன், கம்ப்ளீட்டாக பதிவு பண்ணோம். ஸோ அது தொடர்பாக வரக்கூடிய அரசியலில் வந்துட்டு என்ன எழுதணுமோ அதை எல்லாம் எழுதணும், ஃபுல்லாக எழுதணும், எழுதிக்கிட்டு எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். அதனால் அப்போ என்ன ஆயிடுச்சு, அதை பார்த்து 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 என்னால்லாம் வந்துட்டு இந்த ரத்தம் இதெல்லாம் வந்துட்டுலாம் ரொம்ப நான் சகிச்சுக்கிட்டது கிடையாது. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் அதை நான் எடுத்துக்கிட்டு அந்த விட்டு விட்டு அந்த வீடியோஸை போட்டு மறந்து போச்சு எனக்கு. அதை என்னுடைய டைரக்டர் நண்பன் ஒருத்தர் சொல்லுவான், சினிமா இயக்குனர் சொல்லுவான், ஒரு பணத்துக்காக அழுவலாம், 1000 பணத்துக்காக அழுவுறதுக்கு எந்த கண்ணில் கண்ணீர் இருக்குது அப்படின்னா, அவ்வளோதான் அது. அப்புறம் எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத போச்சு. ஆனால் ஒரு பெரிய ஒரு சோக திரட்சி இருந்தது, அது தான் அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கும் போது என்னோடலேருந்து வெடிச்சுது. அதுக்கப்புறம் சரியாக போச்சு. அதுக்கப்புறம்லாம் எனக்கு எல்லாம் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு என்ன அது, அந்த ஆறிப்போன காயம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வடுக்கள் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த விடுதலை போராட்டத்துக்கு கொடுத்த விலை இது, இதான் இறைவன் நமக்கு சொன்னது, ஒரு விலையை கொடுத்தாவணும், எல்லாத்துக்கும் ஒரு விலையை கொடுத்தாவணும். ஸோ ஒரு விலையை கொடுத்தாச்சு, விலையை கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போ விடுதலையை ரியலைஸ் பண்ணணும், இதுதான் பிறந்ததுக்கான அறுவடை அப்படின்றது. ஆமாம் ஆமாம், அது அது நான் சொன்னேன். அதாவது தமிழீழம் அப்படின்ற ஒரு தேசம் எதிர்காலத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒரு உண்மை, அது வளர்றதை வந்துட்டு யாராலையுமே தடுக்க முடியாது, எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. ஆனால் அதற்கான ஒரு காலச்சூழல் வந்துட்டு இந்த உலகத்தினுடைய போக்கோடு சேர்ந்ததாக இருக்கும். நான் அதனால தான் அது வந்துட்டு பூகோள அரசியலில் மாற்றம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக கதைச்சேன். மற்றபடி அது அப்படி கிடையாது. இதோ அன்றைக்கி எதுவும் அட்ரஸ் பண்ணலை ஐநாவோ மற்ற நாடுகளோ. இன்றைக்கி இங்கே என்ன நடக்குது காசாவில், அதே தானே நடக்குது. உங்களால் என்ன முடிஞ்சுது, இப்போ 34,000-35,000 பேர் செத்து போயிட்டான், இன்னொரு 1 மாதம் கழித்து 38,000 பேர் செத்து போயிட்டான், இன்னொரு 1 மாதம் கழித்து 45,000 பேர் செத்து போயிட்டான். செத்துக்கிட்டே இருப்பான், உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது. அப்போ என்ன அழித்தலுக்கு உட்பட்ட ஒரு இனமே இன்னைக்கு என்ன அழித்தலில் ஈடுபட்டிருக்குது, யூதர்கள். இப்படி தான் போகும். ஸோ இவங்களுடைய கையெல்லாம் விட்டு போகும்போது அந்த போர் இன்னும் பேரழிவை சந்திக்கும் போது தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லாத
குடிக்கிறதுக்கு கூட பால், குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறது கூட வழி இல்லாமல் சிங்கள இன செத்து செதறி ஆச்சுல்ல நடுவில். இப்போ ஒன்றும் மீண்டுடல, அதே நிலையில் தான் இருக்குது. அவ்வளோதான், யாரும் காப்பாற்ற முடியாது உங்களை. இது எப்படி நம்மனா உலகத்தில் வந்துட்டு இயற்கையினுடைய படைப்பில் வந்துட்டு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நியாயம் இருக்குது. இதை தான் தலைவர் பேசுகிறார். நாங்கள் ஒரு சுதந்திரமாக வாழறதுக்கு எல்லா உரிமையும் படைத்த ஒரு இனம். இதை தடுப்பதற்கான முயற்சியை எதிர்த்து தான் நாங்கள் நடத்துகின்றது இந்த போராட்டம் அப்படின்னார். அவர் எளிமையாகவே விளக்கிறதுல வந்துட்டு அவருடைய மாவீர தின உரையை வந்துட்டு அவர் வடிவமைச்சுக்கிட்டார். அதாவது ஒரு புலிகள் வடிவமைச்சுக்கிட்டாங்க அப்படி தான். ஆனால் அது உலகம் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னம்னா, ஆயுத வல்லமையிலே உன்னை நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு நினச்சி, ஆயுத வல்லமையில் நீ வந்துட்டு ஒரு களத்தை தீர்மானிக்கலாம், ஆனால் நிரந்தரமாக நீ வந்துட்டு முடிவை வந்துட்டு எழுதவே முடியாது. அது உன் கையிலே கிடையாது. இப்போ இஸ்ரேலே நினச்சாலும் கூட போராட்டத்தை நிறுத்த முடியாது, போரை நிறுத்த முடியாது இல்லையா. ரஷ்யாவே முடிஞ்சாலும் உக்ரைன் மீதான போரை நிறுத்த முடியுமா? உக்ரைன் சும்மா இருப்பானா? அவ்வளவுதான். நீ தொடரலாம், எதை வேணாலும் முடிக்கிறதும் உன் கையில் இல்லை. இன்றைக்கி உனக்கு கடனுக்கு வட்டி கட்ட முடியாத அளவுக்கு நீ ஆகிட்ட. இதுக்கப்புறம் என்னென்ன சந்திக்க போகிறன்றதை பாரு. ஆனால் இப்போ கூட இந்த தமிழினம் வந்துட்டு ஒரு வல்லமையோடு தான் உலகம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்குது. இப்போவும் நீ பிரித்து கொடுத்தீங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஏழு தேசத்தை கட்டமைக்க அந்த இனத்தால் முடியும். ஆனால் சிங்களவனெல்லாம் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கிறான். உங்களால் வந்துட்டு சிங்களத்தை இலங்கையை காப்பாற்ற முடியுமா? இலங்கை பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்போ ஒரு அழிக்கப்பட்ட ஒரு இனம் அதிலிருந்து பெற்ற பாடம் அது வந்துட்டு இன்றைக்கி பலம் வாய்ந்த ஒரு இனமாக இருக்குது. அது ஒன்றையும் வாழ வைக்க முடியும், ஆனால் நீ அதை வாழ வைக்க தயாராக இல்லை. அப்போ இது தான் நான் சொன்னேன், எதிர்காலத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுன்னு. என்றைக்கு வேணாலும் இந்த தடை நீங்கலாம். சி, ஒரு காலகட்டத்தில் ஐயா காசி ஆனந்தன் சொன்ன மாதிரி 26,500 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் ஈழ பூமி அப்படின்றது, தமிழீழ பூமின்றது 26 சதுர கிலோமீட்டர். அவன் 48 இருந்துட்டு அந்த நதி திட்டம் புடலங்கா திட்டம்னு சொல்லி 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 வரட்டி அடித்து கடைசியில் 11,500 சதுர கிலோமீட்டர் தான் பிரபாகரனால் காப்பாற்றப்பட்ட பூமி, பொடிகளால் காப்பாற்றப்பட்ட பூமி. 11,000 15,000 நம்ம இழந்துட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், இப்போ இருக்குது. ஆனால் முடிவு எப்படி போகும்? ஐயா மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சிங்கள மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிலை கூட ஏற்படலாம். புரியுதுங்களா? அப்போ எப்படி வேணாலும் இந்த வரலாறு வந்துட்டு திருப்பலாம். சீனாவிடம் கடன் கட்டி கூட ஈழத்தை மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நாடு தேவையில்லைங்க. நாடு அப்படின்றதோ இல்ல, இலங்கை முழுவதுமா சீனாவோட கடனுக்குள்ள முழுகி போய் முங்கி போயிருக்கிற ஒரு தருணத்துல ஈழத்தை மட்டும் பிரிச்சு கொடுன்னு ஒரு கடனை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு? இல்ல இல்ல, சீனாவை எல்லாம் விட நம்ம உயர்ந்தவர்கள். அதாவது ஒரு ஒரு நாட்டினுடைய பலம் என்னன்னா அந்த மக்களினுடைய மனோபலம் தான் அந்த நாட்டினுடைய பலம். ஆன்ம பலம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு சொல்லணும்னா அந்த ஆன்ம பலத்தை போய் என்ன கூட கேட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் உங்களை எதை இயக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், செத்து போன விடுதலை புலிகளினுடைய ஆன்மா தான் என்ன இயக்குது அப்படின்னு. நான் என்றைக்கே நான் வந்துட்டு அதை பற்றி பேசுவேன். ஸோ இப்போ முடிச்சிட்டோன்னு இன்னொரு இன்டர்வியூக்கு நான் போவேன், இது சம்மந்தமாக தான் நான் போய் பேசுவேன். புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன பேசுகிறான், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் அந்த விடுதலை போராட்டத்தை நோக்கி அடுத்த கட்ட ஒரு நகர்வு என் வாழ்க்கையிலேயும் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இல்லையா. என்னோட சேர்ந்து என் நண்பர்கள் என் தோழர்கள் எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் அதில் போகத்தான் போகிறாங்க. சீமானை போன்ற தம்பிகள்லாம் அதில் வரத்தான் போகிறாங்க. இப்படியே இந்த செயல்பாடு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன் ஃபைண்டே எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் லைக் தட். அப்போ நம்ம உயிரோடு இருக்கலாமெல்லாம் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஆனால் இன்றைக்கி நாம் செயல்பட்டோம்னா தான் அது நிகழும். தமிழின் அதில் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீ செயல்படாத எதுவுமே நிகழாது. இறைவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஒரே விடயம், உன் செயல்பாட்டிலிருந்து தான் விளைவுகள் உருவாகுமே ஒழிய உன்னுடைய செயலின்மையிலிருந்து எதுவும் ஆகாது. 10 பேர் செயல்பட்டதுன்னா, ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் ஸ்டில் கேன் சேவ் த வேர்ல்டுனார் சாவித்ரி ஸ்ரீ அரவிந்தர். அந்த மாதிரி தான் அப்படி நினைக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் வந்துட்டு மேதகவி பிரபாகரன் இருந்தார், கிட்டு இருந்தார், அப்புறம் எல்லாருமே இருந்தாங்க இருக்கிறாங்க. அப்படி தான் செயல்பட்டுருக்குறோம். ஆனால் நாங்கள் நம்ம செயல்படுவோம். இந்த இன்டர்வியூ அப்படி தான். அப்போது இந்த செயல்பாடு வந்துட்டு ஒரு நேரத்தில் கல்மினேஷன் வாங்க, எல்லாம் வந்துட்டு ஒரு முழுமை பெறும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல முழுமை பெறும்போது ஈழம் பிறக்கும். அது சட்டுன்னு மலரலாம், எப்படி வேணாலும் மலரலாம். நாங்கள் அதிலெல்லாம் ஒன்று வி ஆர் நாட் ஹோப்லெஸ். நாங்கள் அதிலெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஏன்னா இந்த போர் நடக்கும்போது இதனுடைய முடிவை இப்படித்தான் இருக்க போகிறது என்பதை உணர்ந்து தான் 2008 மாவீர தினம் ஒரே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு இந்த போராட்டம் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அந்த அடுத்த தலைமுறையை சரியாக நம்ம இயக்குறோமா? அதுதான் தமிழ் இனத்துக்கான ரொம்ப முக்கியமானது. நாம் சரியாக செயல்படுற மாதிரி கேட்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் தூக்கப்படுறதுக்கு பழச நினச்சி அழுவுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம முள்ளிவாய்க்கால் முட்டுறோம்னா ஐயா பெரிய அளவுக்கு ஐயாலாம் நடராஜனெல்லாம் சேர்ந்து பண்ணாங்க.
அந்த இடத்துக்கு போனோன்னா என்னைக்கே நல்லா போனேன் அப்படின்னா எனக்கெல்லாம் தூக்கம் வராது. அந்த இடத்துல அவ்வளோ அழுத்தம் இருக்கும், முள்ளி வாய்க்கால் முட்டுறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த அடையாளம் கிடையாது, இங்கே அந்த அடையாளம் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி தஞ்சாவூரில் தான் ரெண்டு பேர் இருக்குது. தமிழனுடைய உச்சபட்ச வாழ்வு நாடு அத்தாட்சி தஞ்சை பெரிய கோயிலும், தமிழனுடைய அடு பாதாள வீழ்ச்சி முள்ளி வாய்க்கால் முட்டுறோம். ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இடைவெளியில் ரெண்டு சின்னங்கள் இருக்குது, ரெண்டு சின்னங்கள் இருக்குது. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இந்த தமிழினத்தினுடைய வாழ்வும் வீழ்ச்சியும் அதனுடைய மறு எழுச்சியும் அப்படின்றது. தமிழன் எப்படி வாழ்ந்தான், தமிழன் எப்படி விழுந்தான், வீழ்த்தப்பட்டான். நிச்சயமா சார். அதாவது நம்பிக்கை எப்போதும், ஒவ்வொரு 18 அன்னைக்கு வந்து உங்களை நான் ஒரு நேர்காணல் எடுப்பேன். அந்த நேர்காணலில் ஒரு வருஷத்துக்கு தேவையான நம்பிக்கையை நீங்கள் தருவீங்க. அந்த நம்பிக்கை நம்மளுடைய தமிழர்களுக்கும், புலம்பெயர்ந்து வாழ்றவர்களுக்காக இருக்கட்டும், நிலத்தில் இருக்கிறவர்களுக்காக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கிறவர்களுக்காக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் போய் சேரும் இந்த 18. இந்த நாளில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை நினச்சி பாருங்கள். புலிகளையே நம்பி அந்த போர்க்களத்துக்கு நூடாக பயணித்த தமிழ் மக்கள் இறந்தவர்கள் 1.5 லட்சம் பேர். புலிகளாக மாறி இளமை, கல்வி, சுகம், குடும்பம், எதிர்காலம் எல்லாவற்றையும் தியாகம் செய்த தமிழீழ விடுதலை புலிகள், இவங்களை மட்டும் நினச்சி பாருங்கள். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய கடமைன்றது உங்களுக்கு வரும். அது உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இந்த நாள் பொழுதில் உங்களுடைய நேர்காணல் போய் சேர வேண்டியவர்களே போய் சேரும், ஒரு சக்தியாக மாறும், அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு திறவுகோலாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இதை பற்றி பேசும்போதும் நம்பிக்கையான வார்த்தைகள், சில இடத்தில் நம்பிக்கை ஈனம் ஏற்பட்டாலும் கூட அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை வந்து ஈழம் மலரும் அப்படின்ற ஒரு வார ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படின்னு சொல்ல ஒரு கனவு, அந்த கனவு நனவாகும் அப்படின்றத ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பதிவு செஞ்சிட்ருக்கீங்க. நிச்சயமாக தொடர்ந்தும் அடுத்தடுத்த வருஷங்களும் பேசுவோம். இதுக்கு மேலே அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழர்கள் மத்தியிலும் அவர்களுடைய அரசியல் ஆளுகை ஆளுமை மத்தியிலும் இருக்கணும் அப்படின்றத அனைவரோட பிரார்த்தனையும். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர்.